பரியங்க யோகம். இந்த பரியங்க யோகம் என்பது ஒவ்வொரு மனிதனும் உடலுக்குள்ளேயும் இருக்கின்றது. அவனே ஒரு சுகவாசி, அவனுக்கு பேர் என்ன, அவன் சுகமாக இருக்கணும் தான் விருப்பப்படுறான். அவனுக்கு வேலை வெட்டிலாம் பார்க்கறதுக்கு பிடிக்காது. 25% சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா 10% வேலை பார்ப்பான். ஸ்ட்ரெஸ்ஸு ஓவராக உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா வெறுப்பாக கிரியேட் ஆகும். தாங்காது, அவங்க பாடி தாங்காது, அவங்களுக்கு அவ்வளோ பக்குவம்லாம் இல்லை. புரிஞ்சுக்கணும், நீங்கள் சுதந்திரம் இருந்துட்டாவே முதல்ல கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா கல்யாணம்ன்ற ஃபார்முலாவே சுதந்திரம்ன்ற ஃபார்முலாக்குள்ள வராது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அதான் இவரோட வீடியோ ஒண்ணு வருது, மண் வசியம் பொன் வசியம் எல்லாம் வீண், கடவுளே வசியம் பண்றதுக்கு உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு. கண்டிப்பா அந்த விஷயத்த அவர் சொல்லி கொடுத்தாரு. அதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு 100 பேர், திடீர்னு பிடிச்சி, எங்கடா ஓடுற, நீ போக வேண்டியது இந்த சைடுரா, எங்கேருந்து வந்தியோ அங்கே போகாமல் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம், இல்லை இப்படி போனால் சீக்கிரம் போயிடுவேன், அங்கே தான் போகணும், இங்கே போனால் நீ கொஞ்ச நாளில் செத்து போயிடுவே, இல்லை உன்னால் போக முடியும், இப்படி போனால் குதிச்சு போகலாம், தாவி போகலாம், பறந்து போகலாம். லைஃபே மாற்றி விட்டுட்டாரு. நானும் ரொம்ப பெரிய கல்லூலிமாங்க, போய் அண்ணன் கொடுக்கும்போது அவங்க மராசனா இருக்குன்னு சொல்லுவோம், அப்படி கண்ணுல இருந்து கண்ணித்து இப்படி வாழ்த்துறேன், ஐயா சாமி இறைவா எனக்கு நான் செய்யல நீ தான் செஞ்ச, அந்த அளவுக்கு அப்படியே அழுக வருது. உங்க உணர்வு நிலை உங்க பேச்சுக்கு மேல நிறைய பேசிடுச்சு. பரியங்க யோகம்ங்கிறாரு திருமூலர். இதுக்கு பேர் என்ன சொல்றாரு? பரியங்க யோகம். இந்த பரியங்க யோகம் என்பது ஒவ்வொரு மனிதனும் உடலுக்குள்ளேயும் இருக்கின்றது. இந்த ஆற்றல் நிலையை உணர்வதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் இயங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த ஆற்றல் நிலையை எப்படி உணர முடியும்? இறைவனை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குங்க. என் வார்த்தையை கவனிக்கணும், என்னை நல்லா கவனிங்க. இறைவனை உணர்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. அதில் ஒரு மெயினான வழிதான் ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேரும் போது அந்த கலவி, அந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸில் இறைவனை பார்ப்பது. நம்மளை நோக்கி ஒரு புள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு, அந்த பிள்ளைக்கு உடல் அளவுலையும் மனசளவுலையும் தேவைன்றது நிறைய இருக்கும். நம்ம அதை முதல்ல மொத்தமாக கொடுக்குறோமா, கொடுக்கலனாலும் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் உனக்கு கிடைக்குதாமான்னாவது நம்ம கேட்டிருப்போமா நம்ம வீட்டில். அதை பற்றி பேசினாவே அசிங்கம், அதை பற்றி பேசினாவே தீட்டு, அதை பற்றி பேசவே கூடாதுன்னு வெக்கப்பட்டு மறைச்சி வச்சுக்கிட்டே நீங்கள் வரீங்கன்னா, என் கேள்வி என்னென்னா, ஏப்பா நீங்கள் கல்யாணம் பண்ணதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஒன்று, உங்களோட ஆத்மா மேலே உங்களோட மனம் மேலேயே 100% கவனத்தை வச்சுட்டு எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும். தெரிஞ்சோ தெரியாமையோ ஊர் கூடி சேர்ந்து தேர்லுத்து விடணுன்ற கணக்காக நம்மளை வந்து தள்ளி விட்டாங்க. வச்சுக்க, நீ தான் வச்சு வாழ்ந்தாகணும். இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஞான நிலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை சார்ந்த உங்கள் பார்ட்னருக்கு அந்த ஞான நிலையை கொடுத்து உபதேசம் பண்ணிவிட்டு புரிய வச்சுட்டு வெளியில் வரணும். உங்களுக்கு அந்த ஞான நிலையும் கிடையாது, உங்கள் மனைவிக்கு சொல்லித்தரக்கூடிய ஞான நிலையும் கிடையாது. இப்போ ரெண்டு பேருக்கு தேவைன்றது இருக்கும், தேவையை பூர்த்தி பண்ணாமல் எப்படி அடங்கும்? இதான் புரியுதா நான் பேசுகிறது? அவங்களே ஒரு தேவைந்தாங்க உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அந்த தேவை எனக்கு சரியாகணும் அப்படின்றதான் மனசும் இயங்கும். அவனே ஒரு சுகவாசி, அவனுக்கு பேர் என்ன, அவன் சுகமாக இருக்கணும் தான் விருப்பப்படுறான். அவனுக்கு வேலை வெட்டிலாம் பார்க்கறதுக்கு பிடிக்காது. 25% சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னா 10% வேலை பார்ப்பான். ஒஸ்ட்டு ஃபெலோ அவன் இருக்கிறதுலே, ஒஸ்ட்டு ஃபெலோ இந்த வேர்ல்டு. எப்போ பார்த்தாலும் என்ன சுகமாகவே வச்சுக்க, அதெல்லாம் போட வேலைலாம் பார்க்க முடியாது. அப்படியே இந்த மனநிலையிலே தான் தெரியுவான் அவன். அவனை பிடிச்சி கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு வேலை பாடுறா அப்படின்னா உட்காருவானா அவன்? 365 நாள் உங்கள் பொண்டாட்டி இந்த வேலையை தான் பாரு, வீட்டு வேலையவே பாருன்றீங்க, நீங்கள் எப்படி பார்ப்பாங்க? 365 days 24/7 காலையில் எந்திரிக்கிறது, சமைக்கிறது, வீடு கூட்டுறது, பெருக்கிறது, வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுறது, புருஷன் பொண்டாட்டிக்கு வேணுங்கிறத பண்ணுறது, அப்புறம் போகிறது, போதா குறைக்கு ஒர்க்குக்கு வேறு போயிட்டு வந்து நைட்டு டயர்டாக வந்து படுத்தா முடியலங்கன்னா சண்டை வேறு வருது நைட்டு. 5 புலன்கள் அனுபவிக்கக்கூடியதான், சென்சஸ் மூலிமா கிடைக்கக்கூடியதான் இன்பம் நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த 5 புலன்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய இன்பத்தில் எத்தனை வகை இன்பத்தை உங்கள் பொண்டாட்டி கொடுத்து, இதுக்கு பேர் தானப்பா நல்லா பார்த்துக்கிறது. அப்படி இல்லைன்னா அந்த வேலைக்குள்ளேயே போயிருக்கக்கூடாது.
தெரியாமல் உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டீங்கன்னா என்ன பண்ணணும், நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கலன்னா என்ன ஆகும், நிம்மதி இருக்காது குடும்பத்தில், ஸ்ட்ரெஸ் ஓவராக உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா வெறுப்பாக கிரியேட் ஆகும், தாங்காது, அவங்க பாடி தாங்காது, அவங்களுக்கு அவ்வளோ பக்குவம்லாம் இல்லை. புரிஞ்சுக்குங்க, இந்த உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, தெளிவற்று இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த உண்மையை நீங்கள் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும். ஏன்னா இந்த உண்மையை இன்று சொல்லித்தருவதற்கு ஆட்களே கிடையாது. ஸ்கூலில் செக்ஸ் எஜுகேஷன் ஒன்று இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில் முக்காவாசினால் நிம்மதியான வாழ்க்கையே வாழ்வான். காரணம் என்ன, செக்ஸ்னா என்னன்ற புரிதலே அவனது மனம் தேவையில்லாமல் இயங்குவதை தவிர்த்து விடும். இன்னைக்கு உங்கள் பிள்ளை உங்ககிட்ட செக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களா? அப்புறம் என்ன நம்ம வாழ்க்கையை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரோம்? ஒரு தாய் தந்தை எதை சொல்லித்தரீங்களோ இல்லையோ தனது குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை ஆழமாக சொல்லி கொடுக்க வேண்டும். எதை சொல்லி கொடுக்கணும், செக்ஷுவல் எஜுகேஷன்னா என்ன, குட் டச் பேட் டச் மட்டும் சொல்லித்தரதுக்கு பேர் வெறுப்பு கிரியேட் பண்ணுறது. அது அந்த பொண்ணு எப்போ பதட்டத்தில் எவன் குட் டச் பண்ணுறான், எவன் பேட் டச் பண்ணுறானே பார்த்துட்ருக்கோம். இப்படியா சொல்லித்தரது ஒரு பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தரது? எல்லாத்தையும் சொல்லித்தரணும், வெக்கப்படாமல் சொல்லித்தரணும். உட்கார வச்சு ஒரு தாய் என்பவள் ஒரு பெண் குழந்தைக்கும், ஒரு தகப்பன் என்பவன் ஒரு ஆண் குழந்தைக்கும் உட்கார வச்சு நீங்கள் முதல்ல வெக்கப்படாமல் கிளியராக சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அது இந்த உலகத்தை அணுகும்போது ஒரு தைரியமாக அணுகும். முக்காவாசி பெண் குழந்தைகள் வீணாக போகிறதுக்கு மெயினான காரணமே என்னென்னா பாடி கான்சியஸ்னஸ். பெண்களுக்கு எப்பயுமே பாடி கான்சியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். யார் எங்கேருந்து பார்க்குறாங்க, எங்கேருந்து பார்க்குறாங்க, அவங்களால ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. நீங்கள் வெளியில் வந்தால் நோட்டீஸ் பண்ணிப்பா, ஒரு கட்டத்துக்கு மேலே அது அகங்காரமாக மாறிவிடுமா அவங்களுக்கு. நம்மளை ஒரு நாலு பேர் பார்க்குறாங்கன்றப்போ அந்த அழகை ரசிக்கிறாங்கன்ற அந்த ஒரு கர்வமே அவர்களை சூழ்ந்து விடும், லாக் பண்ணி விடும். அப்போ என்ன, ஞானத்துக்கு போகவே முடியாது, பாடியவே தான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவென்றால், எழுதி தருகிறேன் உங்கள் மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ என்ன வேண்டுமோ அதை கேட்டு நீங்கள் செய்யவில்லை. நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் கேட்டு செய்யணும், அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இது எப்படின்னா நீங்கள் சுதந்திரம் இருந்துட்டாவே முதல்ல கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா கல்யாணம்ன்ற ஃபார்முலாவே சுதந்திரம்ன்ற ஃபார்முலாக்குள்ளே வராது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க மைண்டே எப்போ உங்களோட ஒன்றா உட்காந்து பேசுவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு தான் இருக்கும். நீங்கள் வெளியில் உங்களுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஃபோன் வரவில்லை என்றாலும் கூட அடுத்த நாள் கண்டிப்பாக கால் வரும், நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும். எங்கே இருக்கீங்கன்னு நான் ஞான நிலையில் உணர்ந்துட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சிடணும் ஞானம்னா என்னென்னு. அது புரிய வைக்க முடியுதா? அப்போ புரிய வைக்க முடியலன்னா என்ன பண்ணி ஆகணும், டைவர்ஸ் பண்ணணும். டைவர்ஸ் பண்ணிடலாமா? என்ன தம்பி சொல்கிறீங்க, நல்ல கிளாஸ்ல நம்பி வந்தேன், டைவர்ஸ் பண்ண சொல்கிறீங்க, நான் இருக்கிற உண்மையை பேசுகிறேன், அதுக்காக இப்படி மறைச்சா பேச முடியும்? இல்லை தம்பி, டைவர்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு அவ்வளோ மனதைரியம் இல்லை. அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கணும். யாரு, கணவன் தான் செய்தாக வேண்டும். கணவன் ஓவராக செய்கிறாருன்றக்கா பொண்டாட்டி திமுர்லையும் ஆடக்கூடாது. இது டியூயல் மெம்பர்ஷிப் மாதிரி தான். அது இந்த பக்கமும் சப்போர்ட் இருக்கணும், அந்த பக்கமும் சப்போர்ட் இருக்கணும். எப்பயுமே கிடைச்சிட்டு இருக்குன்றதுக்காக அதவே கேட்டுட்டு இருக்கக்கூடாது, கிடைக்காம இருக்குன்றதுக்காக சோகமாகவும் இருக்கக்கூடாது. நான் உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்பது ஒன்றே ஒன்று தான், கல்யாணம் செய்தால் கல்யாணத்திற்குட்பட்ட சட்டத்திட்டங்களுக்குள் நீங்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கிஸ் பண்ணணும், வேணுங்கிற அளவுக்கு அப்பப்போ ஹக் பண்ணணும். ஒரு ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்லுது, காரணமே இல்லாமல் உங்கள் கணவனவோ மனைவியோ சும்மா சும்மாவது நீங்கள் போய் காரணமே இல்லாமல் முத்தம் கொடுக்குறீங்கன்னா அடையாப்பா நீ வேறு வெறுப்பேற்றாதப்பா அதை ஏன் நினச்சிக்கிட்டு. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இப்படி நீங்கள் கொடுக்கும்போது அவங்க மைண்டில் இவன் நம்மளை லவ் பண்ணுறான்ற டேட்டாவே பதியும். அன்னைக்கு அழகாக இருந்தா தம்பி, இன்னைக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படின்னா அது யார் மிஸ்டேக்கு, யாரோட மிஸ்டேக் அது? அப்போ நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணும்போதே தெளிவாக பார்த்து பக்குவமாக அழகாகவும் குணமாகவும் இருக்கக்கூடிய பெண்ணையோ பையனையோ நீங்கள் சூஸ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் தான் டைம் எடுக்கணும். ஒரு செருப்பு போட்டு பார்க்க போகிறீங்க அப்படின்னா எத்தனை கடை ஏறி இறங்குறீங்க, நல்ல செருப்பாக ஆகணும். கல்யாணம்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சு. பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருக்கோம், பல உயிர்களுக்கு
கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.